வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த மனு தர்மம் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம திராவிடர் கழக வெளியீடு இது, 1919 எடிஷன். ஏதோ ஆசிரியருக்கு சிக்க, அவர் வந்து மறுபடியும் டைப் பண்ணி போட்டோன்னு வைங்க, அவன் எதுவும் சேர்த்துட்டான் அப்படிம்பாங்க. அதனால் வந்து அந்த 1919 எடிஷனை அப்படியே ஸ்கேன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கையில் வச்சுக்கிட்டு இந்த லாங்குவேஜ் எல்லாமே வந்து என்னடான்னா, இந்த மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமஸ்கிருதம் தமிழ் எல்லாம் கலந்து வரும். அது வந்து நம்ம ஆளுங்களுக்கு சட்டுன்னு புரியாது. இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த லாங்குவேஜ் தான் வந்து இந்த ஜோதிட புஸ்தகத்துலலாம் வரும். ப்ளஸ் நமக்கு தெலுங்கு கொஞ்சம் தெரியும். தெலுங்கு சமஸ்கிருதம்லாம் வந்து கசின் சிஸ்டர்ஸ் மாதிரி. 90% வேர்ட்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். அந்த தைரியத்தில் இதுக்கு வந்து வியாக்கியானங்கள் கொடுத்துக்கிட்டு வரேன். ஆக்சுவலாக இது வந்து யூடியூப்பில் லைவ் வர வேண்டியது. 217 பக்கம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து 218 பக்கத்துலேருந்து பார்ப்போம். இது இந்த அத்தியாயம் வந்து என்னடான்னா, இந்த க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், அதாவது யார் தப்பு பண்ணால் என்ன தண்டனை. இப்போ மனு தர்மம்னால் உங்களுக்கு தெரியும், மனிதர்களை 4 குரூப்ஸாக பிரித்து அவங்களுக்குடைய கடமைகள், அவங்களுக்குடைய தண்டனைகள் இப்படி போகும். இது இதை பாருங்கள். அகங்காரத்தால் தலைமயிர், கால், தாடி, மீசை, கழுத்து, சிசனம் இவைகளை பிடிக்கிற சூத்திரன் கைகளை யோசிக்காமல் வெட்ட வேண்டியது. அதாவது இதுக்கு முன்ன இந்த ஸ்டான்சாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து சூத்ரன் வர்சஸ் பிராமணன். சூத்ரன் பிராமணனை என்ன பண்ணால் என்ன தண்டனை, அதான் இங்கே சீரீஸ். அகங்காரத்தினால பிராமணனுடைய தலைமயிரையோ, காலையோ, தாடி, மீசையோ, கழுத்து, சிசனம் பண்ணால் லுல்லாவையோ பிடிச்சா சூத்திரனுடைய கையை வந்து யோசிக்காமல் வெட்டிடணும். நான் வந்து எல்லாத்தையும் படிக்கலை, ரொம்ப அச்சாண்யமாக இருக்கிறதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும்தான் வந்து படித்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது வந்து என்னடான்னா, ஸ்திரீ சங்கிரகணம், அதாவது வந்து பிக்கப் பண்ணுறது, எந்த பொம்பளையை எவன் பிக்கப் பண்ணால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். பக்கம் 226, 353 ஸ்டான்ஸா. பிறன் மனைவி போகத்தினால் உலகத்தில் வருண சங்கிரமும் உண்டாகிறது. அதனால் தர்ம காரியம் நடக்காமல் உலகமெல்லாம் மழை இல்லாமல் அழிந்து போய்விடுகிறது. மழை வரலன்னா அதுக்கு என்ன காரணம், இருக்கிற மழையெல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டோம், வயக்காடெல்லாம் வந்து கான்கிரீட் காடாயிடுச்சு, இருக்கிற ஆறு ஏரி குளத்தெல்லாம் ஆக்கிரமித்து வீட்டை கட்டிவிட்டோம், அதனால் மழை வரமாட்டேங்குது. ஆனால் மனு தர்மத்தில் என்ன சொல்கிறான்னா, பிறன் மனைவி போகத்தினால், அடுத்தவன் பஞ்சாதியை போடுறதுனால வருண சங்கிராமம் உண்டாகிறது. சங்கிரமம் என்ன வந்து கலப்பு, சங்கிரம ஜாதி பசுகுழு அப்படின்னு வரும், கலப்பின பசுக்கள். அந்த மாதிரி வருண கலப்பு ஏற்படுதான். இதனால் தர்ம காரியம் நடக்காமல்,
தர்ம காரியம்னா என்ன வெங்காயம், ஹோமம், யாகம், ஐயரு, ஐயருக்கு தானாவாமல் கொடுக்கறது, அதுதான் தர்மம். அது தர்ம காரியம் நடக்காமல் உலகமெல்லாம் மழை இல்லாமல் அஞ்சி போயிருதான். பொய்யால அடுத்தது, சூத்ரன் வலிமையால் மற்ற மூன்று வருணத்தார் மனைவியை புணர்ந்தால் அவனை உயிர் போகிற வரையில் தண்டிக்க. சூத்ரன் வந்து அதுக்கு மேலே இருக்காங்கல்ல, பிராமண வைசிய க்ஷத்ரிய, இவனுங்க பஞ்சாதியை பிக்கப் பண்ணி போட்டு தள்ளிட்டார்னா உயிர் போகிற வரையில் மரண தண்டனை. ஆனால் நான்கு வருணத்தாருக்கும் பொருள் புத்திரன் இவர்களை விட மனைவியை விபச்சார தோஷமின்றி காப்பாற்றுவதே மேலான தர்மம். இதுதான் வந்து பூட்டி வைக்கிறது. நான் பெண் அடிமை, இப்போ அது என்ன, அதை மட்டும் பூட்டு போட்டு வைக்க முடியாது. அதனால் பொம்பளையே பூட்டி வச்சிருது, பொம்பளையே பூட்டி வச்சிருது, அதான் இவனுங்க அறிவு. அடுத்தது, உயர் ஜாதி கன்னிகையை புணர்ந்த தாழ்ந்த ஜாதியானுக்கும் மரணம் வரையில் சிக்ஷை விதிக்க வேண்டியது. தன் ஜாதி கன்னிகையை புணர்ந்தவன் அவள் தந்தைக்கு சம்மதி இருந்தால் தந்தை கேட்கும் கன்யா சுல்க பொருளை கொடுத்து அக்கன்னிகையை கல்யாணம் செய்து கொள்க. அதாவது அடுத்த ஜாதி பொண்ணை தக்ஜம் பண்ணிட்டா மரண தண்டனை, சொந்த ஜாதி பெண்ணை அவள் விருப்பம் இல்லாமையே கற்பழிச்சிட்டா கன்யா சுல்க. அதாவது கன்யா சுல்கம்னா நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வரதட்சணை அப்படின்னா வந்து பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு கொடுக்குறது. கன்யா சுல்கம் அப்படின்னா வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுறது. இது ஏதோ காமெடியெல்லாம் வரும், நம்ம விவேக் கூட பண்ணியிருப்பார், லிவிங்ஸ்டன் கூட ஏதோ ஒரு இது பண்ணியிருப்பார். அதாவது எவன் கற்பழிச்சானோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருது. அந்த காமெடியை சீரியஸாக சொல்லியிருக்கானுங்க. அடுத்தது, சூத்ரன் காக்கப்படாத த்விஜாதிகளின் மனைவியை புணர்ந்தால், சூத்ரன்னா தெரியும், காக்கப்படாத அப்படின்னா என்ன மேட்டர் தெரியல, அத்து விட்டவங்க பொழுது வாழாவெட்டி விதவை இப்படி இருக்கும். த்விஜாதிகளின், த்விஜாதி அப்படின்னா வந்து பிராமணாள், அவங்க வந்து ரெண்டு தடவை பிறக்கிறாங்களாம், ஒன்று சாதாரணமாக பிறக்கிறது, இன்னொன்று அந்த நூலை போடுறது. நூலை போடும்போது இன்னொரு தடவை பிறந்துடுறாராம். இங்கேருந்து தான் வந்து புதிய இந்தியா பிறக்கிறதுன்ற ஸ்லோகனை எடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை இந்தியாவை தான் பெற்றுப்பானுங்களோ. சூத்ரன் காக்கப்படாத த்விஜாதிகளின் மனைவியை புணர்ந்தால் பீஜம் சிசனம் இவைகளை அடியோடு அறுக்க வேண்டியது. லுல்லாவையும் விதையையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடணுமா. காக்கப்பட்ட ஸ்திரீயை புணர்ந்தால் தேகம் முழுதும் வெட்டி அவனுடைய எல்லா பொருளையும் கவருக. காக்கப்பட்ட அப்படின்னா வந்து அந்த பொண்ணுக அப்போ இல்லை கல்யாணம் கட்டின புருஷன் இந்த மாதிரி இருந்தா, அந்த மாதிரி பொண்ணை வந்து பிக்கப் பண்ணி சூத்திரம் போட்டார்னாக்கா அவரை வந்து தேகம் முழுதும் வெட்டி அவனுடைய எல்லா பொருளையும் கவருக. அடுத்தது, இங்கே பாருங்கள், இங்கே தான் வருது சதியே. கற்புடைய பிராமண ஜாதி ஸ்திரீயை புணர்ந்த வைசியனை ஒரு வருஷம் வரையில் காவலில் வைத்து, ஏன்னா வைசியன்னா வியாபாரி, அவட்ட பைசா இருக்கும். ராஜாவுக்கு கையால் ஃபண்டிங் வந்து வைசியன்தான், அவனை போட்டு தள்ளிட்டா எப்படி, அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதான். கற்புடைய பிராமண ஜாதி ஸ்திரீயை புணர்ந்த வைசியனை ஒரு வருஷம் காவலில் வைத்து அவன் பொருள் முழுமையையும்
அரசன் கவருக. அரசன் கவருக எதுக்கு? ராஜா கிட்ட போன காசு நம்ம காசு தானே, உன்னது அவ்வளோ நீட்டாக இருக்குது, உன்னது அவ்வளோ கனமாக இருக்குது சொன்னால் ராஜா கொடுத்துட்டு போகிறாரு. அவ்வித க்ஷத்திரியனுக்கு, இதே க்ஷத்திரியன் இந்த மேட்டர் பண்ணிட்டான்னு வைங்க, அவனுக்கு 1000 பணம் தண்டம் விதித்து, தண்டம்னா ஃபைன், 1000 ரூபா ஃபைன். கழுதை மூத்திரத்தை விட்டு அவன் தலையை முன்னணம் செய்க. நீங்கள் வந்து நம்ம என்னது ஒரு படம் கூட லேட்டஸ்ட்டாக வந்தது, கூட படிக்கிற பொண்ணு வந்து விஷயம் தெரியாமல் இவனுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துருவான், இவன் கல்யாணத்துக்கு போயிடுவான், போனதான் அங்கே வந்து அவன் தலையில் மூத்திரம் விட்டு மொட்டடிப்பாங்க. இந்த சமூக அவலங்கள் இதுக்கெல்லாம் வந்து பீஜம் விதை மனு தர்மத்தில் இருக்குது, இங்கேருந்து தான் வந்திருக்கு எல்லா கர்மமும். க்ஷத்திரியனுக்கு 1000 ரூபா ஃபைனு, கைதை மூத்திரம் விட்டு மொட்டை போட்டுடலாம், வீட்டுக்கு போய் டெட்டால் போட்டு குளித்தா சரியாக போயிடும். இப்போ அவனுக்கு வந்து ஏன் லுல்லா கட் பண்ண மாட்டான், அவனுக்கு ஏன் வந்து விதையை கட் பண்ண மாட்டான், ஏன்னா அங்கே தான் இந்த என்ன சொல்கிறது சமூக சதி. இப்போ சூத்திரன்னா கேட்பார் கிடையாது மேய்ப்பார் கிடையாது, க்ஷத்திரியன்னா அவனுக்கு சித்தப்பா புள்ள பெரியப்பா புள்ள எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து ராஜாவே போட்டு தள்ளிடுவாங்க, அதான் மேட்ருங்க. அடுத்தது இங்கே பாருங்க, இதே மேட்ரை பிராமணால் பண்ணிவிட்டா. பிராமணனுக்கு தலையை முண்டனம் செய்து, முண்டனம் செய்வது கொலை தண்டமாகும். இதுதான் வந்து நம்ம ஆளுங்க வந்து ஏடா உங்கள் மயிரும் எங்கள் உயிரும் ஒன்றான்னு கேட்குறது. பிராமணனுக்கு வந்து மொட்டை போட்டால் அதான் மரண தண்டனையாக, மற்ற வருணத்தாருக்கு கொலை தண்டம் உண்டு. அடுத்தது பிராமணன் எல்லா பாவம் செய்தாலும் அவனை கொல்லாமல் காயமின்றி அவன் பொருளுடன் ஊரை விட்டு துரத்த வேண்டியது. மேட்ரை பாருங்க, எல்லா பாவம் செய்தாலும் அவனை கொல்லாமல் போட்டு தள்ளக்கூடாது, காயமின்றி, காயமின்றி அவன் பொருளுடன், அவன் வச்சிருக்கிற சொத்து பத்து எல்லாத்தோடவும் கொடுத்து ஊரை விட்டு துரத்த வேண்டியது. இது தண்டனையா? ஒய்யால இங்கேயாவது அவன் எப்படாப்பட்ட பிக்காளின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான். இவன் இன்னொரு ஊருக்கு போயிட்டான்னு வைங்க, ஃப்ரெஷ் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கப்படாது அப்படின்னு எல்லா பயலும் அவன் காலை நக்கிக்கிட்டு கிடப்பான். இதுதான் மனு தர்மத்தினுடைய சாரம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.